ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மூவிலாம் பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். பெரிய பெரிய படத்தினுடைய ஃபஸ்ட் லுக்கு டீசர்லாம் வந்தால் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டஸாவோ இல்லை நிறைய இடத்துல வந்து போஸ்ட் பண்ணி பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்திருக்கிறது தான் வந்து AK-61, அதாவது அஜித்குமார் நடிக்கிற 61வது படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு. நேற்று வந்து ஃபஸ்ட் லுக் வந்துச்சு, இன்றைக்கி வந்து செகண்ட் லுக் வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம ஒரு ரிவ்யூவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்டு ஆல்ரெடி நேற்று ஈவினிங்கே வந்து எல்லோரும் ஃபஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க, நானும் வந்து ஃபஸ்ட் லுக் காட்டுறேன். அண்டு இதுதான் வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர், சைடில் போடுறேன், இதில் தெளிவாக தெரியாது. அண்டு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து உண்மையிலே அஜித் சார் வந்து வேறு லெவலில் இருக்கார், லுக்கு வைஸ் வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல இந்த லுக்கை வந்து பார்த்துட்டோம், ஏன்னா வந்து நிறைய ஃபோட்டோஸில் வந்து இதே லுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் படத்தில் இந்த லுக்கு வரப்போகுதுன்னும் போது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ரொம்பவே சூப்பராக இருக்கார், கிளாஸ்லாம் போட்டு எவ்வளோ ஸ்டைலாக இருக்கார் பாருங்கள். அந்த கையில் வந்து இந்த கன் இருக்குது, நாங்களாம் வந்து BGMI பிளேயர்ஸு, ஸோ அதனால் UMP-945 அப்படின்னு ஒரு கன் இது, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அவர் கன் வச்சுருக்க ஸ்டைலு, அவர் உட்காந்துருக்க ஸ்டைல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அண்டு இந்த படத்தினுடைய ஃபாண்ட் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, பழைய காலத்து ரூவா நோட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நோட்டில் ரூவா நோட்டில் படம் வந்து இதனுடைய கான்செப்ட் வந்து இந்த பணத்தோட ஸ்மக்லிங், அதான் கேஸ் இந்த பேங்க் ராபரி அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் வந்து பணத்தை வச்சு தான் இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்க போது போல இருக்குது. ஸோ படத்தினுடைய டைட்டில் ஃபாண்ட்டும் வந்து பணத்தில் எப்படி இருக்குமோ அதேமாரி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்து கவனிச்சிங்கன்னா தெரியும், பணத்தில் இருக்க மாதிரியே அந்த ஷேடு கிட்ட எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பண்ணது வந்து கோபி பிரசன்னு நினைக்கிறேன், அவர் வந்து விஜய் படத்தில் நிறைய டிசைன் பண்ணுவார். லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 விஜய் படங்களோட ஃபஸ்ட் லுக் வந்து அவர் தான் வந்து டிசைன் பண்ணார். ஸோ அவர் தான் இந்த போஸ்டரையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு, ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த அந்த காசு ரூபா நோட்டோட அந்த ஷேட்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதில் என்ன ஒரே ஒரு குறையாக பார்க்குறேன்னா, படத்தினுடைய டைட்டில் துணிவு அது எப்படி சொல்கிறது, அது அதாவது நம்ம துணிவுக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குது, வீட்டில் யாராச்சும் எங்கே எந்த படத்துக்கு போகிறேன், துணிவுக்கு போகிறேன். இதேமாரி தான் விஜய் படத்தினுடைய முன்னாடி இப்போ ரிலீஸ் ஆன வந்து வாரிசு படத்தில் பண்ணாங்க. வாரிசுன்ற டைட்டில் வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ், மேக்ஸிமம் விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்ட் டைட்டிலாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னும் போது வந்து ஒரு மாஸ் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்தினுடைய விஜய் படத்துலையும் விஜய் படத்தினுடைய டைட்டிலாம் வந்து மாஸாக இருந்துச்சு. பீஸ்ட்டு, மாஸ்டரு, மெர்சல், சர்க்கார், பிகில், அதெல்லாம் வந்து ஒரு மாஸான டைட்டிலாக இருந்துச்சு. பட் திடீர்னு வாரிசு அப்படின்னும் போது வந்து அது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்டாக இருந்தது. பட் அஜித் படத்துக்கு கொஞ்சம் டைட்டில் வர டைட்டிலாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு பெருசாக எதிர்பார்த்தாங்க. பட் துணிவுன்றது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்டாக தான் இருக்குது. ஓகே, டைட்டில் ஓகே தான், பட் அந்த ஃபாண்ட்டு டிசைனிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபஸ்ட் லுக்கை பற்றி நம்ம சொல்லியாச்சு. அந்த இன்றைக்கி வந்து 12:30 வந்து செகண்ட் லுக் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் செகண்ட் லுக், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செகண்ட் லுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, வந்து வழக்கம் போல் எல்லா பெரிய படங்களுக்கும் பண்ணுற அதே மிஸ்டேக், இதை ஃபஸ்ட் லுக்காக விட்டுருக்கலாமோ அப்படின்னு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே தோணும். ஏன்னா வந்து அஜித் சார் வந்து க்ளோஸில் காமிச்சிருக்காங்க இந்த போஸ்டரில். அது வந்து எப்படி சொல்கிறது, அவர் தீயாக இருக்கார் இந்த போஸ்டரில், அவ்வளோ மாசு. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே மாஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு போஸ்டர் இதில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் போன இதிலேயே நோட் பண்ணேன், நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்னு. படத்தில் வந்து ரொம்ப ஸ்டைலான மாஸான அஜித் சார் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இதில் என்ன, இது செகண்ட் லுக்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட் லுக்கோட செகண்ட் லுக் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்டு அதே கலர் ஷேடு, அதே கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க. பட் அஜித் சாரை ஃபேஸ் டு ஃபேஸ் க்ளோஸாக மாஸாக காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தேர்ட் லுக் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃப்ரைடே, நாளைக்கு, மேபி நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் செகண்ட் லுக்கோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லுக்கை விட செகண்ட் லுக் செம்மையாக இருக்குது. இதில் என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்னா, படத்தில் வந்து டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா விஜய் படத்துக்கும் அப்படி தான் பண்ணாங்க, ஸோ அஜித் சார் படத்துக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த தளபதி இந்த வாட்டி டைட்டிலில் வந்து டிசப்பாயின்ட் பண்ணாலும், இந்த வாட்டி டைட்டிலில் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாலும் ஸ்க்ரீனில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எதனால் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. பட் இந்த வாட்டி அவங்க அதெல்லாம் முடிச்சு ஹோப் கொடுத்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.